மாப்பிள்ளை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலை, பச்சை மிளகா, கொஞ்சமாக புளி, அதுக்கப்புறம் பூண்டு, பீன்ஸ் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கேரட்டு, சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டால் பெட்டராக இருக்கும். அதுக்கப்புறம் தக்காளி. இது போல் வந்து சாம்பார் பருப்பை க்ளீன் பண்ணி வச்சுக்குவோம். சரிங்களா, இது நம்ம என்ன பண்ண போகிறோம், இது எல்லாமே வந்து ஒன்றா ஒரே குக்கரில் போட போகிறோம். இப்போ நம்ம பருப்பு உள்ளே போட்டு வச்சுருக்கோம், தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து தக்காளி, அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா பொருளுமே, சின்ன வெங்காயம், பீன்ஸு, கேரட்டு எல்லாமே உள்ளே போட்டுருவோம். ஒன்றா போட்டுக்கிட்டால் பெட்ரு, ஏன்னா அப்போ தான் நம்ம 2 நிமிஷத்தில் வந்து பண்ண முடியும். இப்போ ஆஃபீஸில் பேச்சுலர்ஸ் யாராவது இருப்பீங்க, ஆஃபீஸ்லேருந்து வந்திருப்பீங்க, சீக்கிரமாக சாம்பார் வைக்கணும்னா இது போல் மெத்தடில் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், சீக்கிரமாக பண்ணிடலாம், வேலையும் ரொம்ப அதிகமாக எடுக்காது. சரிங்களா, தனித்தனியாக ஃப்ரை பண்ணிவிட்டு போட வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போ பார்த்திங்கன்னா இதில் சின்ன வெங்காயம் நம்ம போட்டுறோம், பீன்ஸு, கேரட்டு, புளி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாமே நம்ம உள்ளே போட்டுடுறோம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் எல்லா பொருளுமே நம்ம உள்ளே போட்டுடுறோம். உள்ளே போட்டுவிட்டு கரெக்டாக ஒரு 3 விசில் இல்லை 4 விசில் வர்ற மாரி நம்ம விட்டுட்டு மீண்டும் நம்ம கீழே இருக்கோம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து எடுத்து வச்சிருந்த மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், அதுக்கப்புறமா வந்து சாம்பார் தூள், உப்பு, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பெருங்காயம், இது எல்லாத்தையுமே நம்ம உள்ளே போட்டுறோம். சரிங்களா, குக்கர் உள்ளே போட்டு மூடி வச்சிடறோம். இப்போ உள்ளே வச்சு கரெக்டாக ஒரு 3 விசில் விடுங்க. 3 விசில் டு 4 விசில் விட்டால் நல்லாயிருக்கும். சரிங்களா, ரொம்ப அதிகமாக விட்டால் உள்ளே வந்து குழஞ்சி போயிடும், அந்தளவுக்கு நம்ம பண்ண வேண்டாம். இது போல் பண்ணால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் லாஸ்ட்டாக நம்ம அதை முடிச்சதுக்கப்புறம் தாளிச்சு போடுறதுக்கு வடகம், இது எங்கள் சைடு வந்து வடகம் வந்து போடுவாங்க, ஏன்னா கடுகு சீரகம் போட மாட்டாங்க. வடகம் கருவேப்பிலை போட்டுட்டு உதயம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கும். நல்லெண்ணெய் இருந்தால் நல்லது, உதயம் இல்லை, நல்லெண்ணெய் ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப பெட்டர், நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 3 விசில் வருது, 3 விசில் வர்ற வரைக்கும் நான் விடுறேன். 3 விசில் வந்ததுக்கப்புறம் நான் வந்து இதை அப்படியே தாளித்து உள்ளே கொட்ட போகிறோம் நம்ம. சரிங்களா, பருப்பு நல்லா வெந்திருக்கு பாருங்கள், நல்லா வெந்திருக்கு பருப்பு. காயும் வந்து ரொம்ப குழகுலன்னு ஆகலை, காயும் வந்து நம்மளுக்கு கரெக்டான பதத்தில் இருக்குது. ஏன்னா ரொம்ப நான் 5 விசிலுக்கு மேலே விட்டுட்டிங்கன்னா காயும் வந்து குழகுலன்னு ஆகிடும். சரிங்களா, நம்மளுக்கு தேவையான அளவு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வச்சிருந்த அந்த வடகமும் அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறோம். சரிங்களா, நல்லா தாளிச்சிடுறோம், வடகமும் கருவேப்பிலையும் நல்லா தாளிச்சிட்டு அதை எடுத்து நம்ம வந்து அந்த சாம்பார் உள்ளே போட்டு வச்சுக்கிறோம். ஏன்னா நல்லா வடகம் யூஸ் பண்ணால் நல்லா வாசனையாக இருக்கும். அந்த வடகத்தை பற்றி நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன் பாருங்கள். இவ்வளோ நல்லா ஃப்ரை பண்ணும், பொன்னிறமாக வரணும், ரொம்ப கருகிடக்கூடாது, கருகிட்டாலும் வந்து சுமல் வந்து மாறிடும், ஒரு சுமல் வராது. நீங்கள் நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், அப்படி இல்லை என்கிட்ட நல்லெண்ணெய் இல்லை அப்படின்னா நெய் யூஸ் பண்ணுங்கள், பெட்டராக இருக்கும். இதுபோல் நல்லா வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உள்ள சாம்பாரை ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். எனக்கு வந்து கம்மியான குவான்டிட்டி இருக்கிறதால நான் இதிலே ஊற்றிக்கிட்டேன். உங்களுக்கு அதிகமான குவான்டிட்டி இருந்தால் தாளித்து நீங்கள் சாம்பார் உள்ளே போட்டு வச்சுக்கோங்க. இப்போ சாம்பார் எப்படி இருக்குது, சூப்பராக இருக்கும். இந்த டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். உங்களுக்கு ப்ராசஸும் கம்மி, ரொம்ப டைமும் எடுக்க தேவையில்ல, சிம்பிளாக முடிஞ்சிடும். இப்போ சாம்பார் ரெடி. இந்தமாரி மெத்தடை நீங்கள் வந்து பண்ணிங்களா, உங்கள் அதாவது பேச்சுலராக இருக்கிறவங்களுக்கு வந்து சீக்கிரமாக ஒர்க் முடியும், பெட்டராகவும் இருக்கும். இப்போ பாருங்கள் சாம்பார் பிரமாதமாக வந்துருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபாரின் மாப்பிள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.